டிராக்டெக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். விற்பனையில் சோனாலிக்கா டிராக்டர் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு. இதனுடைய முழுவரங்கள் பற்றி தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். இதுவரைக்கும் நம்மளுடைய டிராக்டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. அப்போ தான் நம்ம புதிதே இந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு வந்து உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்கில் போகலாம். சோனாலிக்கால di47rx செகண்டர் சீரிஸ் மாடல் வண்டி தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு. வண்டியோட ஹெச்பி 47 HP வந்து வருங்க. மாடல் 2020 மாடல் வண்டி. 2020 மாடல் வண்டி. ஓனர் ஒரே ஒரு ஓனர் வண்டி தாங்க, சிங்கிள் ஓனர் வண்டி தான். எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ்னு பார்த்தீங்கன்னா டாப் அவைலபிளாக இருக்குது, பின்னாட பெட்டுக்கு வந்து அவைலபிளாக இருக்குது. இந்த ரெண்டும் பார்த்தீங்கன்னா வண்டியோட எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸில் வந்து அவைலபிளாக இருக்குது. பவர் ஸ்டேரிங் மற்றும் ஆயில் பிரேக் ஆப்ஷனோட வர வண்டி தாங்க. டயர் பாயிண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா 4 டயருமே ஆவரேஜ் ஓரளவுக்கு தெளிவான கண்டிஷன் உள்ள டயர்ஸ் தாங்க. இந்த சோனாலிக்கா di47rx செகண்டர் சீரிஸ் வண்டி 47 HP வண்டியோட விலை ஓனர் தரப்புலேருந்து 450,000 ரூபாய் வந்து கேட்குறாங்க. 450,000 ரூபாய் வந்து கேட்குறாங்க. வண்டி இருக்கிற இடம் நாமக்கல் மாவட்டத்தில் திருச்செங்கோடு அப்படிங்கிற இடத்துல தாங்க இருக்குது. ஓனருடைய கான்டாக்ட் நம்பர் மற்றும் அட்ரஸ் ரெண்டுமே வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேங்க. சோனாலிக்காலா di47rx மாடல் வண்டி தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம். இதே போன்றவங்களுடைய டிராக்டர், ஹோரூஸ்டர், பேலர், ரோட்டாவேட்டர், கலபைகள், பவர் டில்லர், வாட்டர் டேங்க், ட்ரெய்லர், கதிரடி மந்திரம் மற்றும் அனைத்து விதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டிராக்டெக் சேனல் மூலமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பேஜில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் வந்து கொடுத்துருக்கோம். நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்து கொள்ளலாம். நம்மளுடைய டிராக்டெக் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.